swayam prabha digital india educated india வணக்கம் ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸில் வந்து கனெக்டட் செட்ஸ் இன் மெட்ரிக் ஸ்பேசஸ் பார்க்க போகிறோம் அப்புறம் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆன் கனெக்டட் செட்ஸ் அது எப்படி பிஹேவ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் எப்படி வந்து ஒரு கனெக்டட் செட்டில் பிஹேவ் பண்ணுது அதை வந்து பார்க்க போகிறோம் ஓகே ஸோ கனெக்டட் செட்ஸ் ஸோ இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு ரியல் லைனில் ஒரு செட் எடுத்துக்கலாம் நம்ம ஜீரோ ஒன்

ஆனால் இன்ட்ரவலுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி இருக்குது இன்டர்வலோட இன்டர்வல்னால் வாட் இஸ் இன்டர்வல் இன் ரியல் லைன் அது ஒரு டெஃபனிஷனே நம்ம கொடுக்கலாம் என்னென்னா ஸோ ஒரு செட் இருக்குது அதை எப்போ இன்ட்ரவல்னு சொல்லணுன்னா அதில் ஒரு ரெண்டு பாயிண்ட் எடுங்க எக்ஸ்கமா ஒய் பிலாங்ஸ் டு ஈன்னு எடுத்துக்கோங்க அண்ட் எக்ஸ் லெஸ் தேன் ஜெட் லெஸ் தேன் ஒய் இம்ப்ளை ஜெட் ஆல்சோ பிலாங்ஸ் டு ஈ ஸோ ஒரு செட் இருக்குது அந்த செட்டில் எக்ஸ்கமாக ஒய்னு ரெண்டு பாயிண்ட் எடுத்திருக்கோம் சப்போஸ் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஒயின்னு அசியூம் பண்ணிக்கலாம் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஒய்னா அதுக்கு எக்ஸுக்கும் ஒய்க்கும் இடையில் தெர் ஆர் இன்ஃபைனிட்லி மெனி ரேஷ்னல் நம்பர்ஸ் இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் இப்போ இந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் இடையில் உள்ள எது எந்த ரியல் நம்பர் எடுத்தாலும் அதுவும் ஜெட்டில் இருக்குது அதுவும் ஜெட்டில் இருக்குது ஓகே அப்படி இருந்ததுன்னா இந்த செட்டுக்கு பேர் வந்து இன்ட்ரவல்னு பேர் okay now one for every x comma y belongs to e and for every z and for every z in r satisfying satisfying x less than z less than y implies z belongs to e then z e is called an interval e is called an interval இதுதான் வந்து இன்டர்வலோடைய டெஃபனிஷன் எப்போ ஒரு செட்டை இன்டர்வல்னு சொல்லுவோம் அதில் எந்த ரெண்டு பாயிண்ட்டனாலும் எடுத்துக்கலாம் அந்த ரெண்டு பாயிண்ட்டை எக்ஸு ஒய்னு வச்சுக்கோங்க எக்ஸ் லெஸ் தேன் ஒய் எக்ஸுக்கும் ஒய்க்கும் இடையில் ஜெட்டுங்கிறது ஏதோ ஒரு ரியல் நம்பர் எக்ஸுக்கும் ஒய்க்கும் இடையில் செட்டுன்னு தெர் ஆர் மெனி ரியல் நம்பர்ஸ் அந்த ஜெட்டு எல்லா ஜெட்டும் சாட்டிஸ்ஃபைங் எக்ஸ் லெஸ் தேன் ஜெட் லெஸ் தேன் ஒய் ஆல்சோ பிலாங்ஸ் டு இப்போ அந்த மாதிரி செட்டை இன்டர்வல் உதாரணத்துக்கு ஜீரோ ஒன் ஜீரோ ஒனில் நீங்கள் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க ஒய்ன்னு எடுத்துக்கோங்க இப்போ ஜெட்னு வந்து இதுக்கு இடையில் எடுக்கிறீங்க இதில் இதில் ஜெட் வந்து இந்த நம்பர்னா உங்களுக்கு என்ன கண்டிஷன் இருக்குது ஜெட் லெஸ் தென் ஜெட் லெஸ் தேன் ஒய் பட் ஒய் இஸ் லெஸ் தேன் ஒன் பட் ஒய் இஸ் லெஸ் தேன் ஒன் தட் மீன்ஸ் ஜெட் இஸ் ஆல்சோ லெஸ் தேன் ஒன் அதே நேரத்தில் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஜீரோ அப்போ ஜெட் இஸ் ஆல்சோ கிரேட்டர் தேன் ஜீரோ அப்போ நம்மளுடைய செட்டு என்ன நம்மளுடைய செட்டு ஈங்கிறது வந்து செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் பிட்வீன் ஜீரோ அண்ட் ஒன் அப்போ இந்த செட்டு கமா ஒன் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது இந்த டெஃபனிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது இப்போ இது ஒரு இன்ட்ரவல் ஆனால் இது வந்து ரொம் ஜாமெட்ரிக்கலாக நம்மளால் ஒரு விஷயத்தை ஈஸியாக வியூ பண்ண முடியுது என்னென்னா எக்ஸு ஒயின்னு ரெண்டு பாயிண்ட் எடுத்தோம்னா அதை வந்து ஜாயின் பண்ணக்கூடிய இந்த லைன் செக்மெண்ட் இருக்குது இல்லையா லைன் செக்மெண்ட் ஸோ இதோடைய ஜாமெட்ரிக்கல் மீனிங் சொல்கிறேன் என்னென்னா எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஒய் அப்போ எக்ஸையும் ஒய்யும் ஜாயின் பண்ணக்கூடிய அந்த லைன் செக்மெண்ட் இந்த லைன் செக்மெண்ட்டு இந்த செட்டுக்குள்ள இருக்குமா ஒய் இன் இத் எக்ஸ் லெஸ் தேன் ஒய் வித் எக்ஸ் லெஸ் தேன் ஒய் இன்ட்ரவெல் எக்ஸ்கமா ஒய் இஸ் சப்செட் ஆஃப் இ இன்ட்ரவல் எக்ஸ்கமா ஒய் இஸ் ஆஃப் இ அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் இன்டர்வெல் அதுக்கு பேர் என்ன இன்ட்ரவல் அப்போ இங்கே வந்து என்னென்னா ஜாமெட்ரிக்கெல்லாம் இந்த ரெண்டு பாயிண்ட்டும் வந்து இந்த ரெண்டு பாயிண்ட் இல்லை இந்த செட்டில் எந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்தாலும் அதை ஜாயின் பண்ணக்கூடிய லைன் செக்மெண்ட் இந்த செட்டுக்குள்ளேயே இருக்குது அதை ஜாயின் பண்ணக்கூடிய லைன் செக்மெண்ட் இந்த செட்டுக்குள்ளேயே இருக்குது இதை நான் ரொம்ப நான் மறுபடி மறுபடி இதை ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு இந்த மாதிரி இல்லாத ஒரு செட் எடுத்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் இ டூ வந்து கமா ஒன் யூனியன் ஒன் கமா டூ இது என்னென்னா இந்த இன்டர்வல் ஜீரோ கமா டூங்கிற இன்டர்வல்லேருந்து நான் ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்கேன் ஜீரோ கமா ஒன்னுங்கிற இன்டர்வல்லிருந்து ஒரே ஒரு பாயிண்ட்டை வந்து நான் ரிமூவ் பண்ணிருக்கேன் ஸோ ஜீரோ ஒன்று டூ ஸோ நம்மளோடது வந்து இந்த ரெண்டு யூனியனும் நம்மளோட செட்டு வந்து என்ன இந்த ரெண்டு யூனியனும் ஆனால் இந்த இப்போ இங்கே இந்த செட்டில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி ட்ரூ கிடையாது இது வந்து எக்ஸுன்னு வச்சுக்கோங்க இது வந்து ஒயின்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு இது ஹாஃப்னு வச்சுக்கலாம் இது த்ரீ பை டூன்னு வச்சுக்கலாம் ஒன்றுங்கிற பாயிண்ட்டு இட் இஸ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் ஆனால் ஒய் ஒன்று வந்து இதில் இந்த செட்டில் இல்லை ஒன்று வந்து இந்த செட்டில் இல்லை அப்போ இந்த இந்த செட்டு வந்து எப்படி இருக்குன்னா டிஸ்ஜாயிண்ட்டாக இருக்குது இந்த செட்டு எப்படி இருக்குது டிஸ்ஜாயிண்ட்டாக இருக்குது ஏன்னா இந்த செட்டை செப்பரேட் பண்ணுற மாதிரி ஒரு பாயிண்ட் என்னால் கண்டுபிடிக்க முடியுது இந்த செட்டை ரியல் லைன்லேருந்து இந்த செட்டை வந்து யூனியன் ஆஃப் டூ செட்ஸாக எழுத முடியும் அதே நேரத்தில் அந்த செட்டு ரெ ரெண்டும் எப்படி இருக்குன்னா டிஸ்ஜாயிண்ட்டாக இருக்குது டிஸ்ஜாயிண்ட்டாக மட்டும் இல்லை இது இந்த இந்த செட்டை ஏன்னு வச்சுக்கிறேன் ஏ வந்து ஜீரோ கமா ஒன்னு வச்சுக்கிறேன் பிஏ வந்து ஒன் கமா டூன்னு வச்சுக்கிட்டேன்னா இது வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி எம்டி மட்டும் கிடையாது ஏ இன்டர் செக்ஷன் பி எம்டி இது இந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் இல்லை அதே நேரத்தில் ஏ க்ளோஷர் இன்டர்செக்ஷன் பியும் எம்டியாக இருக்குது ஏ இன்டர்செக்ஷன் பி க்ளோஷரும் எம்டியாக இருக்கு ஓகே இப்போ இந்த எக்ஸாம்பிளில் நம்ம யூனியன் ஆஃப் இன்டர்வல் ஜீரோக்கமாக ஒன்னுங்கிறது ஒரு இன்டர்வல் ஒன்கமா டூங்கிறது ஒரு இன்ட்ரவல் நம்ம வந்து ஒன்றுங்கிற பாயிண்ட்டை மட்டும் எடுக்கலை ஒன்றுங்கிற பாயிண்ட்டை மட்டும் எடுக்கலை அப்போது என்னென்னா இதிலே இருந்து இந்த ஒய் எக்ஸ் வந்து ஹாஃப்னு வச்சுக்கிறேன் ஒய் வந்து த்ரீ பை டூ அதாவது இந்த இன்டர்வெலில் ஒரு பாயிண்ட் எடுத்துருக்கேன் இந்த இன்டர்வலில் இன்னொரு பாயிண்ட் எடுத்திருக்கேன் அது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுற மாதிரி உள்ள லைன் செக்மெண்ட்டு வந்து இந்த செட்டுக்குள்ளே ஆகி இல்லை இந்த செட்டுக்குள்ளே ஆகி இல்லை இன் அதர்வெர்ஸ் இந்த செட்டை வந்து யூனியன் ஆஃப் ரெண்டு செட்டாக எழுதியிருக்கேன் இதை வந்து ஏன்னு சொல்லியிருக்கேன் இதை வந்து பின்னு சொல்லியிருக்கேன் ஏ இன்டர் பி எம்டியாக இருக்குது அது மட்டும் இல்லை ஏ க்ளோஷர் இன்டர்செக்ஷன் பியும் எம்டியாக இருக்குது ஏ இன்டர்செக்சன் பி க்ளோஷரும் எம்டி இருக்கு ஏ இன்டர்செக்ஷன் பி எம்டின்னா நம்ம என்ன அந்த செட் வந்து டிஸ்ஜாயின் செட்ஸ் ஆனால் இது என்ன சொல்லுதுன்னா ஏ க்ளோஷர் இன்டர்செக்ஷன் பி இஸ் எம்டி அண்ட் ஏ இன்டர்செக்சன் பி க்ளோஷர் இஸ் எம்டின்னா என்ன அர்த்தம்னா ஏ அண்ட் பி வந்து அதுக்கு வந்து காமனாக வந்து பவுண்ட்ரி பாயிண்ட்ஸ் இல்லை ஓகே காமன் பவுண்ட்ரி பாயிண்ட்ஸ் அதாவது ஏவுடைய பவுண்ட்ரி பாயிண்ட் வந்து ஸோ இங்கே வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் ஒன்று வந்து இதோடைய பவுண்ட்ரி பாயிண்ட்டு அதே நேரத்தில் ஒன்று வந்து பி பவுண்ட்ரி பாயிண்ட்டு அது வந்து உங்களுக்கு இது இங்கே இந்த செட்டில் வந்து அப்படி தெரியும் ஆனால் நான் வந்து ரிலேட்டிவ் டோப்பாலஜி அதில் வந்து பேசுகிறேன் அதில் பேசும்போது என்ன ஆகும்னா இப்போ இ டூ இ டூங்கிற செட்டில் ஏங்கிறது வந்து சப்செட் ஆஃப் இ டூ ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் இ டூ ஏ உடைய க்ளோஷர் இன் இ டூ பாருங்க வாட் இஸ் ஏ க்ளோஷர் இன் இ டூ பாருங்க ஏ க்ளோஷர் இன் இ டூ ஓகே ஏ க்ளோஷர் இன் இ டூ இதை பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா இது வந்து க்ளோஸ்டு செட் ஸோ நம்ம ரிலேட்டிவ் டோப்பாலஜி யூஸ் பண்ணணும் ஸோ ரிலேட்டிவ் டோப்பாலஜி யூஸ் பண்ணும்போது போது இங்கே என்ன சொல்லுதுன்னா ஏ அண்ட் பி டஸ் நாட் ஹாவ் காமன் பவுண்ட்ரின்னு வருது டஸ் நாட் ஹாவ் காமன் பவுண்டரின்னு வருது ஸோ இங்கே வந்து அது ரொம்ப எக்ஸ்பிளி இல்லை ரொம்ப அந்த பாயிண்ட் தெரியல நீங்கள் ஏ இன்டர்செக்ஷன் பி க்ளோஷர் இன் இக்கணும் இன் ஸோ இட் இஸ் கோயிங் பி சிங்கிள் டன் ஒன் இட் இஸ் கோயிங் டு பி எம்டி செட் ஓகே ஸோ நான் நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் நான் வந்து ஏ க்ளோஷர் அண்ட் பி க்ளோஷர் ஈங்கிற ஈங்கிற மெட்ரிக் ஸ்பேஸில் ஏ க்ளோஷர் என்ன பி க்ளோஷர் என்னன்னு பார்க்குறேன் நீங்க வந்து ஜென்ரலாக வந்து ரியல் லைனில் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த இந்த ஆர்குமெண்ட் வந்து அப்சர்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு அபத்தமான விஷயம் மாதிரி தெரியும் ஏன்னா ஏ க்ளோஷர் இன் ஆர் வந்து ஏ க்ளோஷர் இன் ஆர் என்ன ஏ க்ளோஷர் இன் ஆர் இது என்னென்னா க்ளோஸ்டு இன்டர்வல் கமா ஒன் ஏ க்ளோஷர் பி க்ளோஷர் இன் ஆர் இது வந்து என்னென்னா ஒன் கமா டூ இது வந்து என்னென்னா ஒன் கமா டூ அப்போ ஆனால் இங்கே ஏ க்ளோஷர் இன்டர்செக்ஷன் பி க்ளோஷர் இன் ஆர் இன் ஆர் ஸோ இன் ஆர்னு பார்க்கும்போது எனக்கு சிங்கிள் டன் ஒன் வருது ஓகே இன் ஆர்னு பார்க்கும்போது எனக்கு சிங்கிள் டன் ஒன் வருது ஆனால் நான் இங்கே க்ளோஷர் இங்கே ஏ ஏ க்ளோஷர் இன்டர்செக்ஷன் பி ஏ இன்டர்செக்ஷன் பி க்ளோஷர் இதெல்லாம் வந்து எங்கே எங்கே பார்க்குறேன்னா இன் இ டூவில் பார்க்குறேன்

இப்போ இந்த எக்ஸாம்பிள் என்ன சொல்லுதுன்னா ஜாமெட்டிக்கலாக என்ன சொல்லுதுன்னா இந்த செட்டில் உள்ள எந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்தாலும் நம்மளால் அதை ஒரு அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஒரு லைன் செக்மெண்டால கனெக்ட் பண்ண முடியுது எக்ஸ் ஒய் எந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்தாலும் அதை ஒரு லைன் செக்மெண்ட்டால் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியுது ஆனால் இந்த செட்டில் எடுத்தோம்னா இது வந்து யூனியன் ஆஃப் இன்டர்வல்ஸ் தான் ஆனால் யூனியன் ஆஃப் டிஸ்ஜாயிண்ட் ஜாயிண்ட் இன்டர்வல்ஸு அதே நேரத்தில் ஸோ இந்த இன்டர்வலில் ஏன்னு எடுத்துக்கிறேன் இந்த இன்ட்ரவலில் பின்னு எடுத்துக்கிறேன் ஏல எக்ஸ் எடுத்துகிட்டு பியில் ஒய் எடுத்தோன்னா அதை ஜாயின் பண்ணக்கூடிய லைன் செக்மெண்ட் வந்து இந்த செட்டு இ டூவில் ஃபுல்லாக கண்டெய்ன் ஆகலை ஓகே இந்த செட்டு ஃபுல்லாக இ டூங்கிற செட்டில் ஃபுல்லாக கண்டெய்ன் ஆகலை ஸோ இந்த ரெண்டு எக்ஸாம்பிளும் வந்து நம்ம மறுபடியும் ரீவிசிட் பண்ணுவோம் ஓகே ஸோ இது வந்து என்னென்னா இங்கே வந்து இந்த செட்டு வந்து கனெக்டாக இருக்குது ஏன்னா எந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியுது லைன் செக்மெண்ட்டை வச்சு ஆனால் இந்த இந்த செட்டில் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இல்லை ஏன்னா இங்கே உள்ள ஒரு பாயிண்ட்டை இங்கே உள்ள ஒரு பாயிண்ட்டோட என்னால் கனெக்ட் பண்ண முடியல அப்போ இந்த செட்டு வந்து எப்படி இருக்குன்னா டிஸ்கனெக்டடாக இருக்குது ஓகே இந்த செட்டு வந்து எப்படி இருக்குது டிஸ்கனெக்டடாக இருக்குது ஸோ இந்த எக்ஸாம்பிளில் இந்த செட்டு கனெக்டடாக இருக்குது இங்கே வந்து இது டிஸ்கனெக்டடாக இருக்குது ஓகே ஸோ இங்கே டிஸ்கனெக்டடில் நான் இன்னும் ஒரு சில விஷயம் அப்சர்வ் பண்ணியிருந்தேன் என்ன அப்சர்வ் பண்ணியிருந்தேன்னா டூவை வந்து E2 is இஸ் யூனியன் ஆஃப் டூ செட்ஸ் is union இஸ் யூனியன் ஆஃப் டூ செட்ஸ் non நான் எம்டி அதே நேரத்தில் ஏ க்ளோஷர் இன்டர்செக்ஷன் பியும் எம்டியாக இருக்குது ஏ இன்டர் செக்ஷன் பி க்ளோஷரும் எம்டியாக இருக்குது நான் இதை சொல்ல தேவை ஏன்னா இது வந்து இந்த ரெண்டு கண்டிஷன் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த கண்டிஷன்லேருந்து இது ஃபாலோ ஆகிடும் டிஸ் ஆனால் இந்த இந்த கண்டிஷன் இருக்கு இல்லையா ஏ க்ளோஷர் இன்டர்செக்ஷன் பி இஸ் எம்டி இன் இ டூ அண்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி க்ளோஷர் இன் எம்டி இது வந்து ஏ இன்டர்செக்ஷன் பியிலேருந்து ஃபாலோ ஆகாது ஸோ இந்த ரெண்டும் வந்து டிஸ்டிங்க் ஃபீச்சர் ஃப்ரம் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்போ இந்த செகண்ட் எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா இ டூ இஸ் யூனியன் ஆஃப் டூ செட்ஸ் சாட்டிஸ்ஃபையிங் ஏ க்ளோஷர் இன்டர்செக்ஷன் பி இஸ் எம்டி அண்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி க்ளோஷர் இஸ் எம்டி ஆனால் இந்த செட்டு எப்படி இருக்குன்னா டிஸ்கனெக்டட் இந்த செட் எப்படி இருக்குன்னா டிஸ்கனெக்டட் நான் ஜாமெட்ரிக்கலாக நான் இங்கே சொல்கிறேன்னு வச்சுக்கலாம் ஏன்னா இங்கே உள்ள ஒரு பாயிண்டோடு ஏல உள்ள ஒரு பாயிண்டோடு பியில் உள்ள ஒரு பாயிண்ட்டை என்னால் கனெக்ட் பண்ண முடியலை யூஸிங் லைன் செக்மெண்ட் ஓகே ஸோ நான் இப்போ வந்து இந்த இந்த எக்ஸாம்பிளை வச்சுட்டு நான் ஒரு டெஃபனிஷன் வந்து சொல்ல போகிறேன் ஸோ செப்பரேட்டட் செட்ஸ் ஸோ டெஃபனிஷன் two sets two subsets a and b in a metric space in a metric space x d is said to be separated separated if a closure intersection b is empty and

நாட் e e of இஸ் நாட் யூனியன் ஆஃப் non empty set அதாவது ஒரு செட்டை எப்போ கனெக்டட்னு சொல்லுவோம்னா நம்மால் வந்து செப்பரேட்டட் செட்ஸே வந்து இய வந்து இஇஸ் நாட் அ யூனியன் ஆஃப் செப்பரேட்டட் செட்ஸ் அதாவது ஈய வந்து யூனியன் ஆஃப் டூ செட்ஸ்ன்னு எழுதுகிறோன்னா அட்லீஸ்ட் அந்த ஓகே ஏக்கமாக பி வந்து செப்பரேட்டடாக இருக்காது இஃப் இ ஈக்குவல் டு இதோடைய அர்த்தம் என்னென்னா இஃப் ஈக்குவல் டு ஏ யூனியன் பி தென் தென் ஏ அண்ட் பி ஆர் நாட் செப்பரேட்டட் ஓகே இஃப் இ ஈக்குவல் டு ஏ யூனியன் பி connected set அ கனெக்டட் செட் ஓகே இ இஸ் அ கனெக்டட் செட்னா இய வந்து யூனியன் ஆஃப் டூ செட்டுன்னு எழுதுறீங்கன்னா அந்த ரெண்டு செட்டு ஏக்கமாக பீங்கிற அந்த ரெண்டு செட்டும் வந்து செப்பரேட்டடாக இருக்காது okay இது இந்த கண்டிஷன் ட்ரூ இல்லைன்னா அதாவது கொடுத்துருக்க செட்டை யூனியன் ஆஃப் டூ செப்பரேட்டட் செட்ஸாக எழுத முடிஞ்சதுன்னா அந்த செட்டுக்கு பேர் வந்து நாட் கனெக்டட் செட் ஆர் டிஸ்கனெக்டட் செட் ஓகே ஓகே ஸோ எக்ஸாம்பிள் என்னென்னா ஏற்கனவே நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம் எக்ஸாம்பிள் ஈக்குவல் டு க்ளோஸ் ஜீரோ கமா ஒன் யூனியன் ஒன் கமா டூ இஸ் நாட் கனெக்டட் இன் ஆர் நாட் கனெக்டட் இன் ஆர் ஏற்கனவே நம்ம அதை வெரிஃபை பண்ணிட்டோம் ஓகே ஸோ இங்கே ஏ க்ளோஷர்

இன்டர்வெல் இஸ் அ கனெக்ட் செட் இன்டர்வெல் இஸ் அ கனெக்ட் செட் ஸோ இது எக்ஸாம்பிள் ஒன்னுன்னு வச்சுக்கலாம் ஸோ இன்டர்வெல் இஸ் அ கனெக்டெட் செட் நான் அதை வந்து ஒரு ரிசல்ட்டாக நான் ப்ரூவ் பண்ணணும் ஆனால் இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம டிஸ்கிரிக் மெட்ரிக் ஸ்பேஸ்லாம் என்ன நடக்கும் லெட் இது வந்து டிஸ்கிரிக் மெட்ரிக் ஸ்பேஸ்ன்னு எடுத்துக்கோங்க டிஸ்கிரிட் மெட்ரிக் ஸ்பேஸ் ஓகே தென் எக்ஸஸ் அதாவது uh, discrete மெட்ரிக் ஸ்பேஸ் எடுத்துகிட்டோன்னா அண்டு cardinality ஆஃப் x வந்து அண்ட் கார்டினாலிட்டி ஆஃப் எக்ஸு கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு டூன்னு வச்சுக்கிறேன் least ரெண்டு எலமெண்ட் இருக்கணும் ஒரு எலமெண்ட் இருந்ததுன்னா அது வந்து கனெக்டட் செட்டாக வரப்போகுது ஏன்னா உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஒரே ஒரு எலமெண்ட்டு தான் இருக்குது ஸோ சப்செட்னு எடுத்துக்கிட்டாங்க ஏ பின்னு சப்செ ரெண்டு சப்செட் ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு சிங்கிள் டன் எக்ஸு ஒரே ஒரு பாயிண்ட் இருக்குது எக்ஸு ஈக்குவல் டு ஏ யூனியன் பின்னால் அண்டு ஏ அண்ட் பிஆர் செப்பரேட்டட் ஏ அண்ட் பிஆர் செப்பரேட்டட்னா அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தம் வந்து எம்டி செட்டாக வரப்போகுது ஆனால் நம்மளுக்கு இங்கே கண்டிஷன் என்ன நான் எம்டி செப்பரேட்டட் செட்ஸாக இருக்கணும் நான் எம்டி செப்பரேட்டட் செட் ஸோ இந்த கேஸில் ஒன் ஆஃப் த செட் வந்து எம்டியாக இருக்க போது ஓகே ஸோ அதனால் வந்து எக்ஸு வந்து சிங்கிள் டன் எக்ஸுன்னா அது வந்து கனெக்டட் செட் இன் டிஸ்கிரிட் இன் டிஸ்கிரிட் மெட்ரிக் ஸ்பேஸ் ஸோ அதனால் நான் இந்த கண்டிஷன் போட்டுக்கிறேன் கார்டினாலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு டூ அப்படி இருந்ததுன்னா எக்ஸ் இஸ் நாட் அ கனெக்டட் செட் என்ன ரீசன்னா ஸோ நீங்கள் ஒரு என்ட்ரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபிக்ஸ் எக்ஸ் நாட் இன் எக்ஸ் ஓகே தென் எக்ஸி ஈக்குவல் டு சிங்கிள் டின் எக்ஸ் நாட் fix எக்ஸ் நாட் அண்ட் equal to ஈ ஈ ஈ ஈக்குவல் டு சிங்கிள் டேன் எக்ஸ் நாட் வச்சுக்கலாம் அண்ட் ஏ ஈ ஈ ஈ A ஈக்குவல் X, X A சிங்கிள் A எக்ஸ் நாட் தென் எக்ஸ் ஏ யூனியன் காம்ப்ளிமெண்ட் ஏ யூனியன் ஏ காம்ப்ளிமெண்ட் இங்கே வந்து நம்ம டிஸ்கிரிக் மெட்ரிக் ஸ்பேஸுங்கிறதுனால எனி செட் இஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ட் டிஸ்கிரிக்ட் மெட்ரிக் ஸ்பேஸில் ஸோ அது அது படி பார்த்தோன்னா இது ஏ ஏ காம்ப்ளிமெண்ட் வந்து பி so பி இஸ் க்ளோஸ்ட் ஏன்னா எனி செட் இஸ் போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ட் ஓகே எனி செட் இஸ் போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸோ அதனால் இங்கே என்ன வரப்போகுதுன்னா ஏ க்ளோஷர் இன்டர்செக்ஷன் பி இஸ் எம்டி பி க்ளோஷர் இன்டர்செக்ஷன் ஏ இஸ் ஆல்சோ எம்டி டிஸ்கிரிட் மெட்ரிக் ஸ்பேஸில் ஸோ த திஸ் இஸ் அ ஏ ஸோ ஜஸ்ட்டு ஒரு சிங்கிள் டென் எக்ஸ் நாட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணோம்னா அதுலேருந்து நமக்கு ஒரு செப்பரேஷன் வந்து டிஸ்கிரிட் மெட்ரிக் ஸ்பேஸில் கொடுத்துடலாம் ஓகே ஸோ இன்னொரு அப்சர்வேஷன் என்னென்னா நம்ம வந்து ஜஸ்ட்டு connected not connected na enna na e is union of non empty separated sets so na adu or remark inga uh, solran uh, remark let e be a okay so e non empty e non empty be a not connected set subset

நான் எம்டி செப்பரேட்டட்ஸ் ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ண முடியும்னு ஏ அண்ட் பி இது ரெண்டுமே வந்து போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டாக இருக்கும் ஏ அண்ட் பி தேர் போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ட் ஸோ நான் வந்து இ வந்து ஏதோ சப்செட் ஆஃப் மெட்ரிக் ஸ்பேஸ்ன்னு எடுத்துக்கிறேன் நம்ம சப்செட்னு வரும்போது ரிலேட்டிவ் டொபாலஜி யூஸ் பண்ணணும் ஓகே சப்செட்னு வரும்போது ரிலேட்டிவ் டொபாலஜி யூஸ் பண்ணணும் ஸோ ரிலேட்டிவ் டொபாலஜின்னா என்ன அதாவது ஓப்பன் பால் இன் இ பார்க்கணும் நம்ம ஓப்பன் பால் இன் எக்ஸ் பார்க்கக்கூடாது ஸோ ஓப்பன் பால் இன் இ பார்க்கணும் ஸோ அதை வச்சுட்டு நம்ம ஓப்பன் செட் என்னன்னு சொல்லிடலாம் அதே மாதிரி க்ளோஷரும் வந்து ஸோ பால்ஸ்லாம் வந்து நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு இல் பார்க்கணும் அதுதான் வந்து ரிலேட்டிவ் டோப்பாலஜி ஓகே அதுதான் ரிலேட்டிவ் டோப்பாலஜி ஓகே ஸோ நம்ம இப்போ என்ன சொல்லணும்னா ஏ இஸ் போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டுன்னு சொல்லணும் ஏ இஸ் போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ட் ஸோ லெட் p belongs to e be a limit point be a limit point of a okay be a limit point of a so apo enna agonna then enna eduthringa p belongs to e nama I enna prove pananum to prove to prove p belongs to a

அது வந்து ஒன்று ஏல இருக்கணும் அல்லது பியில் இருக்கணும் எதனாலன்னா நமக்கு வந்து இந்த கண்டிஷன்ஸ்லாம் இந்த கண்டிஷன்ஸ்லாம் ட்ரூ ஏன்னா ஏ இன்டர் பி க்ளோஷர் இஸ் எம்டி ஏ க்ளோஷர் இன்டர்செக்ஷன் பி இஸ் எம்டி அண்ட் யூ ஹாவ் இ ஈக்வல் டு ஏ யூனியன் பி அப்போது பி பிலாங்ஸ் டு இன பி பிலாங்ஸ் டு ஏ ஆர் பி பிலாங்ஸ் டு பி ஆனால் பி கெனாட் பி பிலாங்ஸ் டு பி க்ளோஷர் ஆல்சோ பி கெனாட் பி பிலாங்ஸ் டு பி க்ளோஷர் so this implies so as p belongs to as p belongs to e then p belongs to a or p belongs to b right p belongs to a or p belongs to b if p belongs to b implies p cannot be in a closure in a a closure intersection b is empty A closure B is எம்டிங்கிறதுனால பிங்கிறது வந்து Bலை இருந்ததுன்னா பி P does not belongs to A என்ன ரீசன் நமக்கு A closure intersection B is empty. That means P is not a limit point. So, this implies what? P is not a limit point. Right? P belongs to E, is not a limit point of A. என்ன ஸ்டார்ட் பண்ணோம்

now p belongs to a itself abdin solittom the a closure equal to a in the metric space e in the metric subspace e okay so this implies a equal to a closure in e in e but a is a closed set in e a is a closed set in e okay that is a is closed in e தட் இஸ் ஏ இஸ் க்ளோஸ்ட் இன் இப்போ ஏ க்ளோஸ்ட் இன் இ ஸோ அந்த இதே ஆர்கியூமெண்ட்டை வச்சுட்டு இந்த ப்ராப்பர்ட்டி ஏ இன்டர்செக்ஷன் பி க்ளோஷர் ஈக்குவல் டு எம்டி இதை வச்சுட்டு நம்ம என்ன சொல்லணும்னா பி இஸ் ஆல்சோ க்ளோஸ்ட் இன் இன்னு சொல்லிடலாம் ஓகேங்க ஏன்னா ஆர்கியூமெண்ட் வந்து சேம் தான் இப்போ ஏ ஸோ நம்ம இ இஸ் நாட் கனெக்டட்னு எடுத்துருக்கோம் எடுத்துட்டு அப்போ நமக்கு ஒரு செப்பரேஷன் இருக்குது ஸோ அந்த செப்பரேஷன் கண்டிஷன்ஸை வச்சுட்டு நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த ரெண்டு செட்டுமே வந்து க்ளோஸ்டு அப்படிங்கிறது வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஸோ இதே மாதிரி நம்ம ஓப்பன்னு சொல்லலாம் ஆனால் அதுக்கு ஒரு குயிக்கான ஒரு ஆர்குமெண்ட் என்னென்னா இங்கே வந்து ஏ ஈக்குவல் டு இது வந்து என்னென்னா திஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு இ ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் இ ஸோ இந்த பிங்கிறது வந்து என்னென்னா பிங்கிறது வந்து என்னென்னா ஏ காம்ளிமெண்ட் இ இப்போ ஏ க்ளோஸ்ட் இன் இன்னு சொல்லிட்டீங்க அப்போ இந்த செட்டு வந்தால் என்ன வரப்போகுதுன்னா ஓப்பன் இன் இன்னு வரப்போகுது ஓபன் இன் இ ஏன்னா ஏ இஸ் க்ளோஸ்ட் இன் இ ஸோ இது வந்து சப்செட் ஆஃப் இது வந்து என்னென்னா காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ இன் இ காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ இன் இ ஸோ ஏ இஸ் க்ளோஸ் ஸோ இட்ஸ் காம்ப்ளிமெண்ட் இஸ் ஓப்பன் அதே மாதிரி பி இஸ் க்ளோஸ் ஸோ அதனால் அதோட காம்ப்ளிமெண்ட் வந்து ஓப்பன் ஓகே ஸோ இ இஸ் நாட் கனெக்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்மளால் ஒரு செட்டு கண்டுபிடிக்க முடியும் ஒரு நான் எம்டி செட்டு அது வந்து போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டாக இருக்கும் ஓகே நான் எம்டி ப்ராப்பர் சப்செட் ஆஃப் இ விச் இஸ் போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ட் இன் ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணுறோம்னா இஸ் நாட் அ கனெக்டட் மெட்ரிக் ஸ்பேஸ் மெட்ரிக் ஸ்பேஸ்னால்

ஸோ இதிலேருந்தே நம்மளால் ஒரு செப்பரேஷன் கண்டுபிடிக்க முடியும் அதை தான் நம்ம வந்து டிஸ்கிரிக் மெட்ரிக் ஸ்பேஸில் நான் இந்த இந்த ஆர்குமெண்ட்டை சொல்லாமல் நான் உங்களுக்கு வந்து அதை எழுதியிருக்கேன் ஏன்னா எந்த ஒரு செட் எடுத்தாலும் அது வந்து போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு ஸோ அதனால் டிஸ்கிரிக்ட் மெட்ரிக் ஸ்பேஸ் வந்து இஸ் நாட் அ கனெக்டட் செட் வென் இட் ஹாஸ் மோர் தேன் டூ எலமெண்ட்ஸ் மோர் தேன் டூ எலமெண்ட்ஸ் ஓகே ஸோ இது வந்து ஜென்ரலான அப்சர்வேஷன் நம்ம ஒரு மெட்ரிக் ஸ்பேஸை வந்து டிஸ்கனெக்டட்னு சொன்னோன்னா அதில் வந்து நம்மளால் ஒரு செட்டு கண்டுபிடிக்க முடியும் அது வந்து போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டாக இருக்கும் அதை வச்சுட்டு நம்மளால் செப்ரேஷன் சொல்லிடலாம் அந்த செப்ரேஷன் வந்து ஏ ஏ காம்ப்ளிமெண்ட் ஸோ இப்போ ரியல் லைனில் வந்து கனெக்டட் செட்ஸை பற்றி நம்ம என்ன சொல்ல முடியும் ஸோ நம்ம எப்படி இந்த லெக்சரை ஸ்டார்ட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரவல் எடுத்துகிட்டோம் இன்டர்வல் எடுத்துகிட்டு நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி அப்சர்வ் பண்ணணும் என்னென்னா அதில் உள்ள எந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்மளால் ஒரு லைன் செக்மெண்ட்டால் வந்து ஜாயின் பண்ண முடிஞ்சுது அதே நேரத்தில் டிஸ்ஜாயிண்ட்டு இன்ட்ரவல்ஸ் டிஸ்ஜாயிண்ட் ஓப்பன் இன்ட்ரவல்ஸ் எடுத்துகிட்டோன்னா அது அந்த ப்ராப்பர்ட்டி ட்ரூ இல்லை ஸோ இதுதான் வந்து இது இது வந்து என்ன சொல்ல வரோன்னா ரியல் லைன்ஸில் கனெக்டட் செட்ஸ்லாம் வந்து இன்ட்ரவல்ஸ் ஓகே நம்ம ஒரு செட்டை கனெக்டட்னு சொன்னேன்னா இன்ட்ரவல் ஏன்னா இன்ட்ரவல் இஸ் அ கனெக்டட் செட்டுங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக பார்த்தோம் நம்ம வந்து அந்த கனெக்டட் செட்டை ரியல் லைனில் எப்படி கேரக்டரைஸ் பண்ணலான்னா அது வந்து நத்திங் பட் அண்ட் இன்ட்ரவல் ஓகே நத்திங் பட் அண்ட் இன்ட்ரவல் तो थियरम लेट ई बी ए नॉन एम्प्टी नॉन एम्प्टी सबसेट ऑफ आर ओके ये नॉन एम्प्टी ना एम्प्टी सेट इज ऑलवेज कनेक्टेड ओके एम्प्टी सेट इज ऑलवेज कनेक्टेड सो नॉन एम्प्टी सबसेट ऑफ आर तो ई इज कनेक्टेड ना ई इज कनेक्टेड इफ एंड ओनली इफ

ஆர் தென் ஜெட் பிலாங்ஸ் டு இது வந்து இன்டர்வலோடைய டெஃபனிஷன் ஓகே இது வந்து இன்டர்வலோடைய டெஃபனிஷன் அப்போது கனெக்டட் செட்டுன்னா வந்து இன்டர்வல் ஸோ இன்டர்வல் நிறைய ஃபார்மில் இருக்குது ஓப்பன் இன்டர்வல் இருக்குது க்ளோஸ்ட் இன்டர்வல் இருக்குது லெஃப்டு ஓப்பன் ரைட் க்ளோஸ் ஸோ எல்லா இன்டர்வல்னாலும் எடுத்துக்கோங்க எந்த இன்டர்வல் எடுத்தாலும் இட் இஸ் அ கனெக்டட் செட் ஸோ நம்ம இதை வந்து டேரக்டாக ப்ரூவ் பண்ண போகிறதில்லை ஸோ நம்ம வந்து இதோடைய ஈக்குவல் ஸ்டேட்மெண்ட்டை வந்து பார்க்க போகிறோம்

There exist two points x comma y in e such that so with x less than y and there exist so either one the for every for every x less than z less than y is one the true there exists z belongs to x comma y there exists z belongs to r. There exists z belongs to r satisfying satisfying. எக்ஸ் லெஸ் தேன் ஜெட் லெஸ் தேன் ஒய் அண்ட் ஜெட் டஸ்நாட் பிலாங்ஸ் டு அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நெகேஷன் சொல்லியிருக்கேன் இங்கே வந்து ஃபார் ஆல் இதுவும் ஃபார் ஆல் ஸோ அதனால் தேர் எக்ஸிஸ்ட் டூ பாயிண்ட்ஸ் அசியூம் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் செட் ஸோ இந்த எக்ஸ் லெஸ் தேன் செட்டுக்குள்ளே எக்ஸ் லெஸ் தேன் ஒயுக்குள்ளே நம்மளால் செட்டுன்னு ஒரு பாயிண்ட் கண்டுபிடிக்க முடியும் அந்த பாயிண்ட் வந்து இயில் இருக்காது அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த செட்டு வந்து

தேர் எக்ஸீஸ் z ஜெட் பிலாங்ஸ் x எக்ஸ்கமா ஒய் அண்ட் ஜெட் டஸ் நாட் பிலாங்ஸ் to இ ஓகே அதாவது நம்மளால் ரெண்டு பாயிண்ட் கண்டுபிடிக்க முடியும் இல் அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு வந்து ரெண்டு பாயிண்ட்டை கண்டைன் பண்ணியிருக்க இன்ட்ரவெல்லாம் ஒரு ஜெட்னு ஒரு எலமெண்ட் விச் இஸ் நாட் இன் இ விச் இஸ் நாட் இன் இ ஓகே ஸோ இதை வச்சுட்டு நம்ம எப்படி இ இஸ் நாட் கனெக்டட்னு எப்படி சொல்கிறது

இன் ஆர் ஸோ நம்ம வந்து ஈஸியாக இதை வெரிஃபை பண்ணலாம் ஏ க்ளோஷர் இன்டர்செக்ஷன் பி பார்த்தோன்னா எம்டி அதே நேரத்தில் ஏ இன்டர் செக்ஷன் பி க்ளோஷர் பார்த்தாலும் அதுவும் எம்டி ஓகே ஏ க்ளோஷர் இன்டர்செக்ஷன் பி அண்ட் ஏ இன்டர் செக்ஷன் பி ரெண்டும் எம்டி ஏன்னா க்ளோஷர் போடும்போது ஜெட்டு மட்டும்தான் இதில் இன்க்ளூட் ஆகும் ஆனால் ஜெட் இதில் இல்லை அதே மாதிரி இதுக்கு க்ளோஷர் போகும் போடும்போது ஜெட்டு இன்க்ளூட் ஆகும் இங்கே ஜெட் இல்லை ஸோ அதனால் ரெண்டுமே எம்டி ஓகே இப்போ இதை வச்சுட்டு நம்ம இக்கு வந்து ஒரு செப்பரேஷன் சொல்லணும் இக்கு வந்து ஒரு செப்பரேஷன் சொல்லணும் ஸோ ஏ ஜெட்றது என்னென்னா ஏ இன்டர்செக்ஷன் இண்ட் பிசெட் ஈக்குவல் டு பி இன்டர்செக்ஷன் இ பி இன்டர் இ தென் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏசெட் ஒய் பிலாங்ஸ் டு பிசெட் அண்ட் E equal to AZ union BZ. இதல்லாம் வந்து obviousன் நம்ம அப்சர் பண்ணலாம். Okay? And, என்ன important நா, AZ and BZ are separated sets. are separated sets. இதுதான் important. Right? E வந்து union of two disjoint sets அல்லியிருக்கும். ஆனால் நமக்கு டிசைன் மட்டும் தேவை இல்லை செப்பரேட்டடே தேவை ஓகே செப்பரேட்டடே தேவை எதனால் செப்பரேட்டால் ஏசெட் க்ளோஷர் ஏசெட் க்ளோஷர் இன்டர்செக்ஷன் பிசெட் ஆனால் ஏசெட் என்ன ஏசெட் வந்து ஏ இன்டர்செக்ஷன் இ அதோடைய க்ளோஷர் ஓகே அதோடைய க்ளோஷர் திஸ் இஸ் இன்டர்செக்ஷன் பிசெட் பிசெட்டுங்கிறது பி இன்டர்செக்ஷன் இ ஓகே பி இன்டர்செக்ஷன் இ ஆனால் A intersection, இது வந்து subset of A closure, subset of A closure, closure is the smallest closed set containing A intersection E, அனை இது வந்து A closure வந்து ஒரு bigger set, so அதனால இது true, this is intersection with B, இதுவே empty, இந்த in intersection A empty, so அதனால இந்த in intersection A empty, இது வந்து subset of இந்த the set, subset of a empty set is empty, okay. ஸோ அதனால் இந்த ரெண்டுமே வந்து செப்பரேட்டட் செட்ஸ் இன்னொரு இது வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி செட் ஈக்குவல் டு எம்டி அதுவும் இதே மாதிரி ஆர்கியூமெண்டில் வந்துடும் ஓகே ஸோ அதனால் இது வந்து ஒரு செப்பரேஷனை கொடுக்குது ஈங்கிற செட்டுக்கு ஸோ இந்த இம்ப்ளிகேஷன் வந்து ஈஸி அதாவது ஆர் டூ பாயிண்ட்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் இன் இ வித் எக்ஸ் லெஸ் தேன் ஒய் இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு விச் தெர் இஸ் அ செட் விச் இஸ் நாட் இன் இ விச் இஸ் நாட் இன் இ ஸோ இந்த அசம்ஷன் ட்ரூன்னு எடுத்துகிட்டோன்னா

டு ப்ரூவ் தேர் எக்ஸிஸ் எக்ஸ் ஒய் இன் இச்சர்ஸ் டு ஓகே அதாவது இந்த இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் இப்போ ப்ரூவ் பண்ண போறேன் இல வந்து நம்மளால் ரெண்டு பாயிண்ட் கண்டுபிடிக்க முடியும் அசியூம் தட் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஒய் அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் இடையில உள்ள ஏதோ ஒரு பாயிண்ட் அதாவது அந்த இன்டர்வல் எக்ஸையும் ஒய்யும் ஜாயின் பண்ணக்கூடிய இன்டர்வலில் ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்குது அது வந்து இயில் இல்லை அதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும் ஸோ சின்ஸ் இ இஸ் நாட் கனெக்டட் நம்ம வந்து அதுக்கு ஒரு செப்பரேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ லெட் இ ஈக்வல் டு ஏ யூனியன் பி வேர் ஏ பி ஆர்

ஆர் ஒய் லெஸ் தேன் எக்ஸாக இருக்கணும் ஏன்னா இந்த ரெண்டும் வந்து டிஸ்ஜாயிண்ட்டு ஸோ அதனால் இந்த ரெண்டு கேஸ் தான் இருக்குது ஸோ நான் வந்து எக்ஸ்லஸ் தான் ஒயின்னு எடுத்துக்கிறேன் அல்லது இதுக்கு பேரை இதுக்கு பேரை ஒயின்னு வச்சுப்பேன் இதுக்கு பேர் எக்ஸுன்னு வச்சுப்பேன் ஓகே ஸோ எனக்கு எக்ஸ்லெஸ் தேன் ஒயின்னு வேணும் ஒய்லெஸ் தேன் எக்ஸா வச்சுட்டு கூட நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம் ஓகே ஸோ நம்ம இப்போ வந்து எல்யூபி ஆக்சியத்தை யூஸ் பண்ண போகிறோம் ஸோ லேட் ஸோ நம்ம இந்த செட்டை பார்க்கலாம் கன்சிடர் கன்சிடர் இன்டர்செக்சன் எக்ஸ்கமா ஒய் இப்போ நம்ம ரெண்டு பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில் ஏதோ இந்த இன்டர்வல் இன்டர்வல் ஜாயின் எக்ஸ்கமா ஒய் அதுக்கு இடையில் ஒரு பாயிண்டை கண்டுபிடிக்கணும் தட் இஸ் நாட் இன் இன்னு சொல்லணும் ஓகே தட் இஸ் நாட் இன் இன்னு சொல்லணும் ஸோ அதை தான் நம்ம இப்போ செய்யப் போகிறோம் ஸோ அதனால ஏ இன்டர்செக்ஷன் எக்ஸ்கமா ஒய் எடுத்துக்கலாம் இது வந்து சப்செட் ஆஃப் X कमा वाई सब्सेट ऑफ़ X कमा वाई आपको इन द सेट वन द ये ना बाउंडेड बिलो बे X एंड बाउंडेड अप ओ बे वाई ये ना ये इस ए सब्सेट दिस इंटरसेक्शन इस ए सब्सेट ऑफ़ X कमा वाई हेंस हेंस वाई इज़ एन अपर बाउंड ऑफ़ ये इंटरसेक्शन X कमा वाई ஒய் வந்து என்ன எக்ஸ் ஏ இன்டர்செக்ஷன் எக்ஸ்கமா ஒயோடைய ஒரு அப்பர் பவுண்ட் ஸோ ரியல் நம்பர்ஸில் ஏதோ ஒரு செட்டுக்கு வந்து அப்பர் பவுண்ட் இருந்ததுன்னா அதுக்கு வந்து லீஸ்ட் அப்பர் பவுண்ட் இருக்கும் சுப்ரீமம் ப்ராப்பர்ட்டி ஹோல்ஸ் குட் இன் ரியல் நம்பர் ஸோ அதை யூஸ் பண்ணலாம் லெட் ஜெட் ஈக்வல் டு சுப்ரீமம் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சுப்ரீமம் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் எக்ஸ்கமா ஒய் ஓகே சுப்ரீமம் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் எக்ஸ்கமா ஒய் இப்போது நம்ம ஏற்கனவே வந்து சீக்வன்சஸை பற்றி பார்க்கும்போது நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஜெட்டு வந்து சுப்ரீமம் ஆஃப் அ செட்டுன்னா ஜெட் பிலாங்ஸ் டு ஏ க்ளோஷர் ஓகே ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும்னா திஸ் இம்ப்ளைஸ் ஜெட் பிலாங்ஸ் டு ஏ க்ளோஷர் செக்ஷன் எக்ஸ்கமா ஒய் இதுக்கும் க்ளோஷியர் போடணும் ஆனால் இந்த செட்டு ஏற்கனவே க்ளோஸ்டு ஸோ அதனால் ஜெட் பிலாங்ஸ் டு ஏ க்ளோஷர் இன்டர் செக்ஷன் எக்ஸ்கமா ஒய்

அஸ் ஏ க்ளோஷர் இன்டர்செக்ஷன் பி இஸ் எம்டி ஓகே ஏ க்ளோஷியர் இன்டர்செக்ஷன் பி இஸ் எம்டி ஸோ இங்கே ஏ க்ளோஷர் வந்து நான் ரியல் லைன்லேயே பேசுகிறேன் ரைட் ஏ க்ளோஷியர் இன்டர்செக்ஷன் பி வந்து எங்கே எம்டினா எக்ஸில் இந்த ஈங்கிற செட்டில் எம்டி ஈங்கிற செட்டில் எம்டி ஓகே ஆனால் இந்த செட்டு வந்து ஏ க்ளோஷர் இன் ஆரில் தான் இருக்குது ஜெட் பிலாங்ஸ் டு ஏ க்ளோஷர் இன் ஆர் ஸோ அதனால் வந்து ஸோ तो इपड़ी वोचिकल जेड क्लो ए क्लोशर इन इ इंटरसेक्शन ए इन द सेट एम टी दिस इज अ सबसेट ऑफ ए क्लोशर इंटरसेक्शन बी इन आर सो इंगे इन द क्लोशर वंदे ना आर ले पैसर हैं क्लोशर वंदे आर ले पैसर हैं नोच कोंगे ओके द सफिक्स ई इंगर द वंदे क्लोशर इन ई सफिक्स आर इंगर द वंदे क्लोशर इन आर ओके जेड बिलांग्स टू बी इंप्लाइज जेड आल्सो बिलांग्स टू

Intersection வித் A is non எம்டி ஸோ அதனால் வந்து இது வந்து belongs to A closure in E A வந்துடும் ஆனால் நமக்கு என்ன தெரியும்னா ஏ க்ளோஷர் இன் இ intersection பி இஸ் எம்டி ஓகே intersection பி இஸ் எம்டி ஓகே ஜெட் cannot பி இன் B. அப்போ இந்த பாயிண்ட் தான் நம்ம வந்து எதிர்பார்த்துட்ருக்க பாயிண்ட்டு ஓகே ஜெட் பிலாங்ஸ் டு ஏ closure. ஸோ இதுதான் வந்து நம்ம தேவையான அந்த கண்டிஷனை satisfy பண்ணுது ஹென்ஸ் hence z belongs to x comma y such that z does not belongs to e okay z does not belongs to e and you know, z is z does not belongs to a adhe nerathula z does not belongs to b hence z cannot be in e which is a union b which is a union b okay so inge vande நான் இங்கே ரெண்டு ஆர்கியூமெண்ட் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஒன்று க்ளோஷர் இன் ஆர் க்ளோஷர் இன் இ ஸோ இது ரெண்டும் வந்து ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட்டானது நம்ம வந்து வித் ரெஸ்பெக்ட் டு சப்ஸ்பேஸில் வந்து க்ளோஷர் பார்க்குறோம் இப்போ இங்கே வந்து என்ன மெயினாக மேஜராக என்ன கான்ட்ரடிக்ஷன் சொல்லியிருக்கேன்னா ஜெட் பிலாங்ஸ் டு பீனா தென் ஜெட் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பி விச் இஸ் இ ஆனால் ஜெட் வந்து என்ன மாதிரி ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுனா ஜெட் இஸ் அ லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏ இன் ஆர்

the definition is punding anna that is Z belongs to A closure in E. anna uh, that leads to a contradiction because A closure in E intersection B is empty. So adhanallah namaloti assumption Z belongs to B wandhu contradiction. Okay. So Z cannot be in B as well as Z is not in A. E. Hence Z is the point which we are looking for. Z wandhu between X, comma Y le irukhu adhe narathele Z wandhu not in E. hence E is not an interval. This is one the one case na. Hence, E is not an interval. Okay. This is one the one case. But uh, case two, I uh, do. Case two. Suppose Z also belongs to A. Z belongs to A. Z does not belongs to A. Z belongs to A. Z belongs to A, belongs to A na. Z is also a limit point. And a Z is nothing but supremum of A intersection x, comma, y. In a supremum property use na z is a limit point. Note that note that z is a limit point of A. Okay, Z is a limit point of A. As A intersection B closure is empty.

ஜெட் மைனஸ் ஆர் இது தான் வந்து பால் இதுதான் பால் சென்டர் ஜெட் ரேடியஸ் ஆர் இப்போ இந்த பால் வந்து பி மைனஸ் ஜெட்டை வந்து இன்டர்செக்டே பண்ணலை அதுதான் இங்கே எழுதியிருக்கோம் பி மைனஸ் ஜெட்டை வந்து இன்டர்செக்டே பண்ணலை அப்போ என்னுடைய கொஸ்டின் வந்து பிங்கிறது வந்து இங்கே இந்த இன்டர்வலில் வந்து இன்டர்செக்டே பண்ணலைன்னா என்ன அர்த்தம் இது தான் நம்மளுடைய இன்டர்வல் இதுதான் தான் நம்மளுடைய இன்டர்வல் அதே நேரத்தில் அண்ட் ஜெட் இஸ் ஆல்சோ நாட் இன் பி ஓகே ஏன்னா ஜெட் பிலாங்ஸ் டு ஏ

ஓகே ஜெட் இஸ் nama எக்ஸ் enna ஒய் ஸோ நம்ம என்ன என்ன comma ஜெட் பிலாங்ஸ் டு to x ஜெட் பிலாங்ஸ் டு inge ஒய் அப்போ இங்கே வந்து than or equal to z less than or equal to y ஒய் ஆனால் ஒய் பிலாங்ஸ் b பி ஒய் பிலாங்ஸ் b பி அண்ட் ஒய் பிலாங்ஸ் டு பிங்கிறதுனால இப்போ இந்த இன்டர்செக்ஷன் நான் எம்டி இந்த இன்டர்செக்ஷன் இஸ் எம்டி அதனால் அதனால வந்து ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேன் வருது அதனால ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேன் வருது அப்போ என்ன வரப்போகுதுன்னா இந்த பாலுக்கு ரைட் சைடில் தான் வந்து பி இருக்குது இந்த பாலுக்கு ரைட் சைடில் பி இருக்குது இந்த ரைட் சைடில் பி இருக்குன்னா இங்கே ஜெட்டுக்கும் ஜெட் ப்ளஸ் ஆருக்கும் நான் வந்து இடையில ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன் ஜெட் ஒன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன் ஓகே ஸோ இங்கே வந்து இது இந்த ரைட் சைடில் தான் வந்து பி இருக்குது ஸோ இங்கே இந்த இன்டர்வலில் தான் வந்து பி இருக்குது இந்த இன்ட்ரவலோடைய ஒரு சப்செட் ஆஃப் பி இருக்குது அப்போ இந்த ஜெட்டுக்கும் ஜெட் ப்ளஸ் ஆருக்கும் இடையில நான் ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன் ஜெட் ஒன் ஜெட் ஒன்

இந்த செட்டுக்கு ரைட் சைடு இல்லைன்னா ஜெட்டுக்கும் ஒய்க்கும் இடையில நான் ஒரு பாயிண்ட் ஜெட் ஒன் எடுக்கிறேன் அது வந்து இந்த பாயிண்ட் இந்த செட்ல பி ல இல்லை ஓகே ஒன் பிலாங்ஸ் ஜெட் ஜெட் ஆர் ஒன் டஸ் நாட் பிலாங்ஸ் பி ஓகே அண்ட் எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் ஒய் ஓகே நோட் நோட் எக்ஸ் லெசன் ஆர் ஈக்குவல் ஜெட் less than z1 less than y நம்ம வந்து இன்னும் கம்ப்ளீட் பண்ணல ஏன்னா நம்ம ஒரு பாயிண்ட் வந்து இன்டர்வல் எக்ஸ் கமா ஒயில ப்ரொடியூஸ் பண்ணணும் தட் இஸ் நாட் இன் பி அண்ட் ஏன்னு சொல்லணும் தட் இஸ் நாட் இன் ஈன்னு சொல்லணும் நம்ம ஓகே ஸோ நம்ம வந்து ஜெட் ஒன்னு ஒரு பாயிண்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அது வந்து பி ல இல்லை ஆனால் அது வந்து ஏல இல்லைன்னு சொல்லணும் ஸோ கிளியர்லி கிளியர்லி ஜெட் ஒன் does not belongs to a in a reason uh, for z1 is an upper bound of a intersection x comma y and z is strictly less than z1 இங்கே வந்து ஜெட் ஒன் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏன்னு சொல்லிவிட்டு இங்கே ஏதோ ஒரு ஸ்டோரி எழுதியிருக்கேன் என்னென்னா ஜெட் ஒன் வந்து அப்பர் பவுண்டு எதனாலனா ஜெட் இஸ் த லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஜெட் ஒன் இஸ் லெஸ் தேன் ஜெட் ஒன் இஸ் கிரேட்டர் தேன் ஜெட் ஒன் அதனால் இது அப்பர் பவுண்ட் அது வந்து கிளியரு ஆனால் ஜெட் ஒன் கெனாட் பி இன் ஏன்னு எழுதியிருக்கேன் கெனாட் பி இன் ஏ என்ன ரீசன் இஃப் ஜெட் ஒன் பிலாங்ஸ் டு ஏ தென் ஜெட் ஒன் பிலாங்ஸ் டு

Z1 is less than or equal to Z. Z1 is less than or equal to Z and know reason Z is less than Z1. So that Z1 cannot be in A. Okay? So this is the proper argument. Hence there exists a Z1 belongs to X comma Y such that Z which is not in A and Z1 which is not in B.

ஜெட்டுன்னு வச்சுக்கலாம் அல்லது ஜெட் ஒன்னு வச்சுக்கலாம் அந்த பாயிண்ட் வந்து ஈங்கிற செட்டில் இருக்கக்கூடாது இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு இம்ப்ளிகேஷன் ஈஸி ஸோ அதர் இம்ப்ளிகேஷனுக்கு வந்து நம்ம சுப்ரீமம் ப்ராப்பர்ட்டியை வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும் ஓகே கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணால் தான் நம்மளால் இந்த இது விஷயத்தை ப்ரூவ் பண்ண முடியும் ஓகே ஸோ நான் இதோடு வந்து இன்றைக்கி லெக்சரை ஸ்டாப் பண்ணிக்கிறேன் கனெக்டட் செட்ஸு ஸோ நம்ம கனெக்டட் செட்ஸு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆன் கனெக்டட் செட்ஸுங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம் நன்றி